வணக்கம். இன்றைக்கி சுவையான முட்டை பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என்னுடைய ரெசிபிஸை நீங்கள் சர்ச் பண்ணுறதுக்கு ரெசிபியோட பேர் போட்டு CFRT அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். என்னோடய ரெசிபியோட லிஸ்ட் உங்களுக்கு வரும். CFRT அப்படிங்கிறது சிக்கன் ஃபிஷ் ரெசிபி தமிழ் அப்படின்றதோட சுருக்கம். இப்போ நம்ம சுவையான முட்டை பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது தயிர் பச்சடியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், இல்லை சிக்கன் சால்னா மட்டன் சால்னா இப்படி இதோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும். பார்ப்போமா செய்முறை. எல்லாம் சரிக்கா, தாச்சாவோட சாப்பிடலாமா? ரெண்டு முட்டையை இந்த மாதிரி நான் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா அடித்து வச்சுருக்கேன். அந்த ரெண்டு முட்டைக்கு தேவையான உப்பு, அரை டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் மஞ்சள், இதெல்லாம் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போது கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை எடுத்து கிண்டுங்க. பொரியல் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க, வெங்காயம்லாம் போட வேண்டாம். வெங்காயம் போட்டு அது முட்டை பொரியல், நம்ம வெங்காயம் போடாமல் அதை திரட்டி விட்டு எடுத்துக்குவோம். இப்படி சாப்பிட்டுவேக்கானா? நாம் செய்ய போகிற பிரியாணி 3 பேர் இல்லாட்டி 4 பேர் சாப்பிட்லாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்து நல்லா உருக்கி எடுத்துக்கோங்க. அக்கா, அதை நெய் உருக்கும்போது சேர்த்து கருவேப்பிலையாக்கா? இப்போ 1 பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த அன்னாசி மொக்கு, இதெல்லாம் கருப்பு ஏலக்காய் இதெல்லாம் இருந்தால் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் 1 பச்சை மிளகாய், 1 பெரிய வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிடுங்க. நாலு முட்டையை நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் லேசாக ஒரு சின்ன கீரல் போட்டுக்கோங்க, அப்போ நம்ம சேர்க்குற மசாலா உள்ளே நல்லா சேரும். இந்த மாதிரி 4 முட்டையிலையும் நான் போட்டுக்கிறேன். இப்போ நாம் மறுபடியும் வெங்காயத்துக்கு வருவோம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, எந்த பிரியாணி மசாலாவாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு பிராண்டு. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு சோம்புத்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள். இந்த மிளகாய்த்தூளை சேர்க்கும்போது கொஞ்சம் கவனமாக சேருங்க, ஏன்னா நம்ம சேர்த்துருக்க பிரியாணி மசாலாலையும் காரம் இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம். அதனால் மிளகாய்த்தூள் வேணுங்கிற காரம் வேணுங்கிற அளவுக்கு சேருங்க. இப்போ வந்து தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து போட்டு கிண்டிடுங்க. நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் கிண்டுங்க. இதோட 1 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு கிண்டுங்க. ஏக்கோ, பிரியாணி வாசனை தூக்குதுக்கா! பச்சை வாடை எல்லாம் போனதுக்கு அப்புறம் 2 தக்காளி போட்டு அதோட வதக்கிடலாம். 2 தக்காளியோடு சேர்த்து 1 கைப்பிடி அளவு புதினா இலை, 1 கைப்பிடி அளவு நறுக்கிய மல்லி இலை, இதையும் போட்டு கிண்டுங்க. பச்சை வாடை தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி ஒன்று சேர்ந்து வர்ற வரைக்கும் கிண்டுங்க. இப்போ நம்மளோட தக்காளியெலாம் நல்லா வதங்கிருச்சு, பிரியாணி வாடை தூக்கலாக இருக்குது. இப்போ நம்ம கிண்டி வச்சுருக்க முட்டையும் எடுத்து அதோடு போட்டு கிண்டலாம். கூடவே வேக வச்சுருக்க முழு முட்டையும் சேர்த்துருங்க. மசாலா எல்லாம் ஒன்று சேரட்டும். இப்போ நம்ம அரிசி ஊற போட்டு வச்சுருக்கோம்ல, ஒரு மணி நேரம் முன்னாடி நான் ஊற போட்டு வச்சுட்டேன். 1 கப்புக்கு கொஞ்சம் குறைவாக எடுத்தேன், அதாவது 200 கிராம் அரிசி. 200 அந்த அரிசியை வந்து ஏதோ ஒரு கப்பில் அளந்துக்கிட்டு அதோட 2 மடங்கு தண்ணி ஊற்றி ஊற வைங்க. ஒரு பாஸ்மதி அரிசினா 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி, சீரக சம்பா அரிசினா 1 கப் அரிசிக்கு 2.5 கப் தண்ணி, இதுவே நம்மளோட பொன்னி அரிசியாக இருந்தால் 1 கப் அரிசிக்கு 3.75 கப் தண்ணி. அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் முன்னாடி ஊற போட்டு வச்சுருங்க. இப்போ உப்பு தேவையான அளவு இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா பிரியாணி வச்சதுக்கப்புறம் உப்பு போட்டு கிண்ட முடியாது. உப்பு லேசாக கரிச்சாப்பில் இருக்கணும், அப்போ தான் அரிசி வெந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு பிரியாணியில் இருக்கும். அக்கா, பார்க்கவே நல்லா இருக்குக்கா! இப்போ மிதமான தீயில 1 சத்தம் போட்டு வேக விடுங்க. அந்த நேரத்துக்குள்ளே நம்மளோட பிரியாணி சூப்பராக வெந்துடும். குக்கர் இப்போ நல்லா ஆறிடுச்சு, இப்போ திறந்து பார்க்கலாம். நம்மளோட முட்டை பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, பார்க்கவே நல்லா இருக்குல்ல. நண்பர்களே, இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, அடுத்த காணொலி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. நன்றி. அக்கா, எனக்கு தான் முதல்ல